கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாசி ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 188வது நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர் எல்லாருக்கும் சரீரத்தில் மரணம் அடைவது இயல்பு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்தில் நித்திய நித்திய காலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ஓசியா 13:14, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நன்றி. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 188வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வெந்து காலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் இது. அவருடைய பாடு மரணங்களை சிந்தித்து ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் நாம் அந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதிகமாக தீர்மானிக்கக்கூடிய காலமாகவே இருக்கிறது.
அப்படின்னாலே அதிகமாக ஆண்டவுடைய வசனங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவுடைய வசனங்கள் என்ன சொல்லுவதோ என்று சொல்லி அதன்படி செயல்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இயேசுவுக்கு பிறப்பதற்கு முன்னதாகவே தன்னை தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், எப்போதுமே ஆண்டவர் வந்து தனக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே, தன்னுடைய பிள்ளைங்களுக்காக செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் சிரத்தையோடு செயல்படுகிறவர். அவர் மக்களை அவர் படைத்தது மட்டுமல்ல, மக்களுக்கான காரியங்களையும் அதிகமாக அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஆகையினால்தான் அவர் சொல்கிறாரு, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். பாவம் இந்த உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. சாத்தான் ஜனங்களை பாவம் செய்யும்படியாக தூண்டி கொண்டிருக்கிறான். அந்த பாவத்து நிமித்தமாக அவர்கள் பாதாளத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடிக்கு அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று சொல்லி மீட்பேன் என்று சொல்லி சொல்கிறார். பாதாளம் என்பது சாத்தான் ஆட்சி செய்யும் இடம். சாத்தானுடைய தூதர்கள் இன்னும் பாவம் செய்யக்கூடிய மனுஷர்கள் எல்லாரும் போய் சேரக்கூடிய இடம் தான் பாதாளம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை நீக்கி நீங்களாக்கி ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்கு ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார். யோபு 24:19 பாருங்கள், பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும் என்று சொல்லி போட்டிருக்கு. பாதாளம் பாவிகளை என்ன செய்யுமா, பட்சிக்குமா? அந்த பாதாளமானது பாவிகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதாளத்தினுடைய கொடுமையானது, அந்த அக்னி ஜுவாலையானது ஜனங்களை நிச்சயமா பட்சித்து போடும் என்று சொல்லி போட்டிருக்கு. நீதிமொழிகள் 15:24, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகியானது ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியான. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அப்போ இந்த பாதாளத்தை, பாதாளம் என்பது கீழ்ப்பகுதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பல விதமான உலகங்கள் இருக்குதுன்னு சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாதாளம் என்பது பூமிக்கு அடியில இருக்கக்கூடியதாக ஒரு உண்டனாக இருக்கிறது. அப்போ அந்த விவேகியானவன் என்ன செய்வானா, அந்த பாதாள வல்லமைக்கு காத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பாதாளத்தின் இந்த வல்லடைக்கு, பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு தெரியும், இந்த லூக்கா 16 இயேசுவானவர் சொல்றார், இந்த லாஸ்தரு ஐஸ்வர்யவானுடைய ஓமையை சொன்னார். அப்படி சொல்லியிருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இருந்த காலத்துல எல்லாம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொன்னால், எல்லா விதமான சகல விதமான சவரட்சணைகளையும் உடையவராக இருந்தார். எல்லா விதமாக அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அவருடைய வாசலில் லாஸ்தர்னு சொல்லக்கூடிய ஒரு 7 மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு கிடந்தான். அவனுடைய பருக்களெல்லாம் புண்களெல்லாம் என்னச்சுதான் நாய்கள் நக்கிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த சமயத்தில் அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு என்ன செய்யல, கொஞ்சம் கூட உதவலை. ஆகையினால அவன் என்ன செய்தான், பாதாளத்துக்கு போனான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாதாளம் என்பது நம்முடைய ஒரு வேளை நாம மோட்சத்தில் இருந்தாலும் கூட பாதாளத்தை அங்கேருந்து பார்க்க முடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால தான் அந்த ஐஸ்வர்யாரும் என்ன செய்கிறாரு, லாஸ்டர் வந்து ஆண்டோடைய மடியில் இருக்கிறத பார்க்குறா. பார்த்தோட என்ன செய்யறான், கேட்குறான், என்று எனக்கு ரொம்ப என்னது இந்த அத்தனையின் உஷ்ணம் எனக்கு தாங்க முடியல, எனக்கு என்ன அவனுடைய ராசனுடைய அந்த வெள்ள நுனியில் கொஞ்சம் தண்ணீரை தொட்டு எனக்கு என்ன செய்ய தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பாதாளத்தினுடைய கொடுமை எவ்வளோ பரிதுன்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது அந்த அதே மாதிரி பாருங்க, அந்த பாதாளம் என்பது எவ்வளோ மோசங்கிறத பிசாசுகளுக்கு கூட நல்லா தெரியும். அது பிசாசுகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனாலும் கூட அந்த பிசாசுகள் சொல்லுது பாருங்க, லூக்கா 8:31, அந்த கல்லறைகளில் கடந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு பிடித்தவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருந்தாலும் ஓடி வரான். ஓடி வந்தவனே உமக்கு எனக்கு என்ன ஏங்க வந்தீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கேட்கறான். கேட்டது மட்டும் இல்லாமல் சொல்றான், நீ கட்டாயங்களை விரட்டிடுவீன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்களை எங்க மட்டும் போய் விட்டுறாதையும், பாதாளத்துல மட்டும் விட்டுறாதையும். அப்போ அந்த பாதாளத்தின் உக்கிரத்தை அவங்கள அந்த பிசாசுகளாலும் சொல்லி என்ன செய்ய தாங்க முடியல. அதனால நான் இப்படிப்பட்ட பாதாளத்தின் கொடுமையில அவருடைய பிள்ளைகளாகிய நாமெல்லாம் எந்த நடக்கும்போது பக்தரின் கீழ்களும் சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன் உத்தர
சொல்லும் சார்.